बजती शहनाई, हर खुशी मेरे दिल में छाई। तेरी यादों की बजती शहनाई, हर खुशी मेरे दिल में छाई। एक तू मेरा और मैं तेरा, एक तू मेरा और मैं तेरा, बस यही नशा हमें भा गया। बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। सब सुख मिलते हैं, तुझे पाकर के हर गुल खिलते हैं। तेरी यादों में सब सुख मिलते हैं, तुझे पाकर के हर गुल खिलते हैं। तेरे गुणों के गहने पहनूं मैं, तेरे गुणों के गहने पहनूं मैं, बस यही मेरी एक कामना। बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा। दुनिया में तू हमारा, दुनिया में तू हमारा, सब मिल गया। ओ बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा, बाबा अब तू मेरा सहारा।
ओम शांति। कब बैठा? ओके ओके இந்த நேரத்துல இருக்கிற அந்த மேன்மையான நேரத்தை நாங்க சரியாக பயன்படுத்துவோம். இன்னைக்கு நாள் முழுக்க எனக்கு ஓகே இருக்கு. கிளியரா? ஓகே. சோ 22/2023 காலை முறை ஓம் சாந்தி வாப்தவனா மதுமை சாராம்சம். இனிய குழந்தைகளே, நீங்கள் மரணிக்கும் பொழுது உலகம் உங்களுக்கு மரணிக்கின்றது. தந்தைக்குரியவராக இருத்தல் என்றால் சரீர உணர்வை துண்டித்தல் என்பதாகும். பாபா குரியவராக இருப்பார் சொன்னால் சரீர உணர்வு இல்லாமல் இருக்க. ஒரே ஒரு தந்தையை தவிர வேறு எவருமே நினைவு செய்யப்படல் காரணம். இறுதி கணங்கள் நெருங்கி வருவதை பார்க்கும் வேளையில் நீங்கள் எந்த ஸ்லோகத்தை எப்பொழுதும் நினைவில் வைத்திருக்க வேண்டும்? அதில் சிலரின் செல்வம் குறைக்கப்படும், சிலரின் செல்வத்தை அரசவர் எடுத்துக் கொள்வார்கள், அது அரசாங்கம் எடுத்துக் கொள்ளும். ஏனியவர்கள் செல்வம் சூறையாடப்படும். எப்பொழுதும் இந்த ஸ்லோகத்தை நினைவில் வைத்திருக்க, ஏனெனில் மலையளவு துன்பம் வரவிருக்கின்றது. அனைவரும் மரணிப்பார்கள். குழந்தைகளாய் நீங்கள் இப்பொழுது உங்களை தந்தையிடம் முழுமையாக அர்ப்பணிக்கின்றனர். உங்களுடையவை அனைத்தும் பயனுள்ள முறையில் பயன்படுத்தப்படுகின்றன. நீங்கள் ஒரு புறவிக்கு உங்களை அர்ப்பணிக்கின்றீர்கள். தந்தையோ 21 புறவிகளுக்கு தன்னை உங்களிடம் அர்ப்பணிக்கின்றனர். 21 புறவிகளுக்கு லௌகீக தாய் தந்தையிலிருந்து உங்களுக்கு எந்த ஆசுக்கான தேவையும் இருக்க மாட்டாது. பின்னர் துவாபர யுகம் முதல் உங்கள் செயல்களுக்கு ஏற்ப நீங்கள் ஒரு பகுமதியை பெற்றுக் கொள்வீர்கள். பாடல்: நான் ஒரு சிறு குழந்தை, நீங்கள் சர்வ சக்திவான். छोटा सा बच्चा हूँ, तुम हो बड़े बलवान, कभी मेरी लाज रखो। मैं एक नन्हा सा, मैं एक छोटा सा बच्चा हूँ, तुम हो बड़े बलवान, कभी मेरी लाज रखो। मैं एक नन्हा सा, கடவுளே அதிக மேலானவர் என்பதை மனிதர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். கடவுள் எப்பொழுதும் பரமாத்மாவாகிய பரம தந்தை அறிவிக்கப்படுகின்றனர். அவரது பெயர் மேன்மையானது, அவரது மதிப்பிடமும் ஆகும்.
सर्व व्यापारम अनुभवीपुर अंगे उलग वरला सक्रम अति मंगलर मर्याद अति मेलानवुप सन्ोषमान सर्व व्यापार अब
பாபான் சத்தியவன் அழைக்கப்படுகின்றார். பாபா கூறுகின்றான், நான் சத்திய உலகை ஸ்தாபிப்பதற்காக வருகின்றேன். எனவே நிச்சயமாக பழைய உலகம் அழிக்கப்பட்டு புதிய உலகம் உருவாக்கப்பட வேண்டும். இப்பொழுது மலை அளவு துன்பம் வர இருக்கின்றது. மலை அளவு வர இருக்கின்றது. நாங்கள் இப்ப எங்களை தயார்படுத்தலாம். இந்த அளவுக்கு என்ன நடந்தாலும் அதனுடைய தாக்கத்தை துன்பத்தை எடுப்பதில்லை, துன்பத்தை கொடுப்பதில்லை. இதுவுமே என்னை பாதிக்காத அளவுக்கு ஆற்று அசைக்க முடியாத நிலையில பாரு பாபானுடைய நினைவுல உண்மையை தெரிந்த நிலையில சுயகாலதரிசியாக முன்னாடி வாழ்றதுன்றது நான் இப்ப பழகி வேலையாள துன்பம் வேற இருக்கின்றது. சிலரின் செல்வம் புகைக்கப்பட்டிருக்கும். குண்டுகளை தயாரிப்பதாலும் ஒருவரொருவர் கடுமையான பார்வையை கொண்டிருப்பதாலும் முறைச்சு பார்க்கணும். கடுமையான விட முறைச்சு பார்க்கறது, முறைச்சு பார்த்த நீ என்ன முறைக்கிறேன்ட்டு கொண்டாடிக்கிற அடிக்கிறேன். என்கிட்ட நல்ல இது இருக்கா நீங்க ஜிவியலா என்கிட்ட ஆயுதங்கள்ல அமெரிக்கா சொல்லும் ஒன்னும் செய்ய தேவையில்லை, சும்மா சிரிந்து விட்டா தேவை. இதுதான் நடக்கும். குண்டுகளை கழிப்பதாலும் ஒருவர் வைத்து பார்ப்பதாக்கும் பார்வையை கொண்டிருப்பதாலும் அனைத்துமே இறுதியில் முற்று முழுதாக அழிக்கப்பட்டு விடும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். அவர்களுக்கும் தெரியும் புரிந்து கொள்கின்றார்கள். எவ்வாறாயினும் அவர்கள் அத்தகைய செயல்களை செய்யுமாறு தூண்டுபவர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. இப்பதான் இந்த படம் வந்திருக்கு, ஹாலிவுட் படம் ஓபன்ஹைமர். அவர்தான் பறந்து கொண்ட தயாரிச்சு முதலாம் கொண்ட தயாரித்த சயின்டிஸ்ட். அவற்றை லைஃப் ஸ்டோரி பாருங்க, நல்லது. அட்டாமிக் பாம், ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம். அல்லது அவர்கள் அமெரிக்காவுக்கு மட்டும் கொடுக்க கூடாது, இது வந்து உதவியாக்கிறது கவர்மெண்ட் இருக்கும். அப்பதான் அது சரி, வரவாட்ட கொடுத்தா அவர் அவர் என்ன சொல்ற கஷ்டத்தான் நாங்க கேட்க முடியாது. அது அவருக்கே தெரியாது ஆறு அது நாடகத்துல அவருக்கு அவர் அவரும் பாகம். நம்ம பாபா அவருக்கு அந்த காட்சி எப்படி இதுதான் செய்ய வரும். அவர்கள் அத்தகைய செயல்களை செய்யுமாறு அவர்களை அத்தகைய செயல்களை செய்யுமாறு தூண்டுபவர் யார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வது இல்லை. அவர்களது வயிற்றிலிருந்து ஏவுகணைகள் வழிபட்டதாக கீதையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அவை அனைத்தும் புத்திக்குரிய அவர்கள் தங்களது சொந்த நாட்டையே அழித்துவதற்காக குண்டுகளை தயாரிக்கின்றார்கள். மூன்று சேனைகள் உள்ளன, யாதவர்கள், கௌரவர்கள், பாண்டவர்கள். யாதவர்களும் கௌரவர்களும் தங்களுக்கிடையில் தங்களுக்கிடையில் சண்டையிட்டு தங்களை தாங்களே அழித்துக் கொள்கின்றார்கள். யாதவர்கள் தங்களுக்கிடையில் அழிச்சால் தங்களிப்பதும், கௌரவர்கள் தங்களுக்கிடையில் விவாதம் முடியும்.
योग सकतीषिकल कृष्णाचार्यार मीन आ अंदराज्यम स्थापिकूमी मलर आगे पाड़ी कजाबले नारायण साधारण आड़ नारायण साधारण पेण लक्ष्मी आगे नंबिकेमान आस्तिकोल अंदोष आस्तिया भक्ति आरम सोमनाथ आलय 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 प्रधान आलय आलय कटी यार पूसी तेजी कटी प्रधान आलय आलय सो आर अंद प्रधान आलय कटी
பூஜிக்க தகுதி வாய்ந்தவளாக இருந்து பின்னர் பூஜிப்பவள் ஆகியவளை அவற்றை கட்டி இருக்க வேண்டும். ஆத்மாவே பூஜிப்பவரும் பூஜிக்க தகுதி வாய்ந்தவரும் என்ற புகழ் பரமாத்மாவாகிய பரமதந்தைக்கு பொருந்தாது. அவரது புகழ் தனித்துவமானது. ஒவ்வொரு மனிதனதும் புகழ் வேறுபட்டதாகும். தந்தையின் புகழே அபி மேலான ஒரு புகழ் இருக்குத்தான். ஆனா எல்லா புகழும் பார்க்க தந்தையின் புகழை அதிகமே தனித்துவமானது மேலானதாகும். அவரிடமிருந்தே நீங்கள் 21 பிறவிகளுக்கான உங்கள் ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றீர்கள். பின்னர் துவாபர யுகம் முதல் நீங்கள் உங்களது லௌகீக தந்தையின் குழந்தைகளாகி நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கேற்ப பிறவி எடுக்கின்றீர்கள். இப்ப நீங்க செய்கிற முயற்சி சத்தியகிரகத்துல ஒரு பலனை அனுபவிக்கிறீர்கள். சத்தியகிரகத்துல என்ன செயலை செய்கிறீர்கள் என்றது அடுத்த குறைக்கு உங்களுக்கு ஒன்றும் மகாபிரகத்துல இருந்துதான் நீங்க என்ன செயலை செய்வீங்களோ அதற்கான துவாபரயுகம் முதல் நீங்கள் உங்களது லௌகிய தந்தையின் குழந்தைகளாகி நீங்கள் செய்கின்ற செயல்களுக்கு ஏற்ப புறவி எடுக்கின்றீர்கள். செல்வத்தை தானம் செய்வதன் மூலம் நீங்கள் ஒரு புறவிக்கான தற்காலிகமான சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். அரசர்களும் கூட நோய்வாய்ப்படுகின்றார்கள். என்ன நல்ல செல்வத்தை தானம் செய்தவர் அடுத்த நாள் துவாபரயுகம் கைலா கல்வத்துல தானம் செய்தவர் அரசாப்புறம் இருந்தாலும் அவருக்கும் நோய் பெறும் நோய் இருக்குது. அரசர்கள் கூட நோய்வாய்ப்படுகின்றார்கள். நீங்கள் சத்தியத்தில் நோய்வாய்ப்படுவதை உங்களது சரீர சராசரி ஆயுட்காலம் 150 வருடங்களாம். அங்கே நீங்கள் மிகவும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள். அங்கே நோயினதோ துன்பத்தினதோ சுவடு கூட இருக்காது. சிவபாபா குழந்தைகளாகிய உங்களுக்காக ஒரு பரிசை கொண்டு வருகின்றார். துன்பம் இல்லை, நம்மளுடைய சந்தோஷமான அதுவும் ஆயுட்காலம் கூட 150 வருடங்கள். 75 வருஷம் வந்தால் அப்பா நட்டு ஆயுட்காலம் போயிட்டு உங்களுக்காக ஒரு பரிசை கொண்டு வருகின்றார். இதுவே அவரது உள்ளங்கையில் சொர்க்கம் என்று அறியப்படுகின்றது. சூரிய அல்லது சந்திர வம்சத்திற்குரியவராக அல்லது செல்வந்த பிறகு ஆகுபவர் யாராக இருந்தாலும் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் கிருஷ்ணராக ஆகுகின்ற இலக்கையும் லட்சணத்தை கொண்டிருக்கின்றீர்கள். அவ்வாறாயினும் கிருஷ்ணர் ஒரு பொழுதுமே பாசகங்களை இல்லை. கிருஷ்ணரால் சொல்லப்பட்ட அவர்களுக்குரியான வாசகங்கள் பேசவில்லை. இவை கடவுளின் வாசகங்களாகும். இது நீங்கள் உங்களது சுயாட்சியை பெற்றுக் கொள்ளுகின்ற ஆட்சி செய்கின்ற அதனால அரசாட்சியை பெறுகின்ற சுயாட்சியை பெற்றுக் கொள்ளுகின்ற குருக்கிற ஞான யாகம் என்பது உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. பல கட்டுக்கதைகளில் சமய நூல்களில் எழுதப்பட்டிருக்கின்றன. சமய நூல்கள் பொய்ப்பொய்யான கட்டுக்கதைகள் எழுதப்பட்டிருக்கின்றன. தந்தையிடம் உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பதால் அவர் தன்னை 21 பிறவிகளுக்கு உங்களிடம் தன்னை அர்ப்பணி அவர் குழந்தைகளாகிய உங்களை அனைவரிடம் அதிகமீதானவர். பிரம்ம தத்துவத்தில் வசிப்பவர்கள் பிரம்ம தத்துவத்தின் அதிபதிகள் ஆகின்றார்கள். நீங்கள் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நான் உலகின் அதிபதிகள் ஆகின்றீர்கள். நான் உங்களை அவ்வாறு ஆக்குவதற்காக நீங்கள் கூறி அழைத்தீர்களோ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். அவ்வாறாயும் எவ்வாறு அவர் சர்வஜியாபகராக இருக்கும். ஒரே ஒரு தந்தையே தூய்மையாக்குபவரும் அனைவருக்கும் முக்தியை அருள்பவரும் ஆவார். இந்த நேரத்தில் அனைவருமே அம்மோ பிரதான் ஆகியுள்ளனர்.
தேவரும் சதோ ரஜோ தமோ நிலைகளை கடந்து செல்ல ஆரம்பத்தில் அனைத்தும் சதோ பிரதானாக இருந்து பின்னர் அது தமோ பிரதானாக இருந்தது. சத்திய யுகத்தில் தேவர்கள் சதோ பிரதானம் உள்ளனர். பின்னர் திரேதா யுகத்தில் ராமராஜ்யத்தில் அவர்கள் சதோ சத்திரியர்களாக ஆகின்றனர். அதன் பின்னர் அவர்கள் ரஜோ வைசியர்களாகவும் தமோ சூத்திரர்களாகவும் ஆகின்றனர். ஒவ்வொரு குலங்கள் இருக்கின்றன. அல்ரூப உருவம் தேவர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் உலகத்தினுடைய நிலை சதோ சமப்புரதான் சதோ ரஜோ தமோ. அதே மாதிரி சத்தேவர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திர எவ்வாறாயினும் அவர்கள் தந்தையையும் பிராமணர்களையும் தவிர்த்து விட்டார்கள். அவர்கள் உருவாக்கின இதுல வந்து என்ன விஷ்ணுவனுடைய உருவத்தைத்தான் அவர்கள் பிரிக்கிறார். விஷ்ணுவின் வடிவத்தை முகத்தை விஷ்ணுவுக்குள்ள எல்லாம் அடங்கி இருக்குது. விஷ்ணுவில் இந்த பிரபஞ்சமே அடங்கியிருக்கு, எல்லாமே அடங்கி இருக்கின்றன. அப்ப அதுல அவற்ற உருவத்துல தேவர்கள் அப்ப விஷ்ணுவோட இதுல குச்சி புரிந்து இருந்தா அவருக்கு சிங்கமர் இருக்கும் இருந்தாலும் பார்த்துக்க மாட்டேன். அப்படி இருக்காரு குச்சி புரிந்து சொல்லுறாரு. ஆனா அந்த பல்ரூப ரூபத்துல குச்சி புரிஞ்சுக்காரு. அப்ப பாபா அவருக்கு மேலே இருக்கும். அவர் சொல்றாரு நான் ஒரு நட்சத்திரம் இருந்தவர் அவர்களை பார்க்கணும். சூத்திரர்கள் அவற்ற காலில் இருப்பாங்கன்ற மாதிரி வைசியர்கள் வயிற்றில் இருப்பாங்க, தோல் இருப்பாங்க, முத்தில் இருப்பாங்கன்ற மாதிரி அவர்களை திணிக்கிறார். உருவாக்கி அவர்கள்தான் அவர்கள் சந்தையை பிராமணர் தவிர்த்து விட்டார்கள். பிராமணராகிய நீங்கள் கிழவர்களை விடவும் மேன்மையானவர்கள் என நீங்கள் பாரதத்திற்கான மேன்மையான சேவையை செய்கின்றீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்று ஸ்ரீமத்தை பின்பற்றுகிறது உங்களுக்காக மட்டுமல்ல, ஒரு நாட்டை உருவாக்குறீங்க, ஒரு சமூகத்தை உருவாக்குறீங்க, தூய்மைப்படுத்துகிறது உலகம் நன்மை அடைய பல விஷயங்கள் இருக்கிறாரு. எல்லாத்துக்கும் அடிப்படை விஷயம் என்ன, நான் இப்ப இந்த ஸ்ரீமத்தை பின்பற்றுவேன். பாதிக்கும் இல்லை ஸ்ரீமத்தை பின்பற்றுவதனால என்னமா வாய்க்கிறீர்கள் நினைக்கிறீங்களா? அல்லது சொல்லுங்க என்ன கூட சொல்லணுமோ சொல்லுங்க, எல்லாத்தையும் நான் கடைபிடிக்கணும்னு சொல்லிடுறேன். அவ சொல்ற ஒன்றே அவ்வளவுக்கு நான் பின்பற்றவும் சந்தோஷமாக கண்ட்ரோல் பண்றதாக கட்டுப்படுத்துற மாதிரி இப்ப நினைக்கிறீங்களா? மேன்மையான விஷயம், நல்ல விஷயம், அன்பு கிடைக்கிறது, மேன்மையான மாதிரி பார்க்கறீங்க. மாதிரி பார்க்கணும். ஒரு ஒரு குடும்பத்துல தாய்வாப்பன் பிள்ளைகளை அதிர்ச்சியான அதிர்ச்சி சொல்லி எல்லாமே நினைப்பேன். என்ன கட்டுப்படுத்துறீங்க? அப்பா உங்களை ஃப்ரீயா இருக்க விடுறா இல்லையா? அப்பா சொல்றது உங்களை ஃப்ரீயா இருக்க எல்லாம் இருக்கா? இப்ப ஸ்ரீமத்த நான் முழுமையா பின்பற்ற விஷயம் உள்ள பெரிய விஷயம். அந்த சந்தோஷம் இருக்கும். ஸ்ரீமத்தை கேட்கிற பொழுது அவர் சந்தோஷம்
வாரத்திற்கான மேன்மையார சேவையை செய்கின்றீர்கள், ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் ஸ்ரீ ஸ்ரீ சிவபாபாவாகிய கடவுளம் இருந்து அதி மேன்மையானதும் அதி மேலானதுமான வழிகாட்டல்களை பெற்று அதன் மூலமாக ஸ்ரீ லட்சுமியாகவும் ஸ்ரீ நாராயணாகவும் ஆகுகின்றீர்கள். பின்னர் மாயை உங்களுக்குள் பிரவேசித்தது நீங்கள் அசுரத்தனம் உடையவர்கள். பாபா ஒவ்வொரு கல்பத்திலும் வந்து உங்களுக்கு இவ்வாறு விளங்கப்படுத்திருந்தால் பாபா மனிதர்களை பேரலாக்குவதற்காக ஞான கலசத்தை தலைமார்கள் தலையில் செலுத்திருந்தார். சன்னியாசிகள் பெண்களை நரகத்திற்கான வாயில்களாகவே கருதுகின்றனர். அவர்கள் பெண்களை இகழ்ந்து விட்டு பின்னர் அதே பெண்களிடம் ஞானத்துக்கான சாப்பாடு நடந்துவிட்டனர். யாசிக்காக யாசிக்கின்றனர். எனவே அந்த கடன் அதிகரிக்கின்றது. அதை இதனாலேயே அவர்கள் நிலப்பாதையில் மறுபுறவி எடுத்து மீண்டும் மனத்தையும் பார்க்க வேண்டும். அப்ப மறுபுறவி எடுக்க முடியுது. ஆனா அவருடைய சம்ஸ்காரத்தில் என்ன இருக்குது? புறவரம் இருக்கு. அப்ப திரும்பவும் சன்னியாசி அவர்கள் மறுபுறவி எடுக்காதிருந்தால் எவ்வாறு பல சன்னியாசிகள் இருக்க முடியும்? பாரதம் தூய்மையாக இருந்தது. அது முற்றிலும் விகாரமற்ற உலகம் எனப்பட்டது. மக்கள் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு முன்னால் சென்று அவர்களின் புகழை பாடுகின்றனர். நீங்கள் அனைத்து தெய்வீக குணங்களால் நிரம்பியவர்கள். ஆனால் அவர்கள் தங்களை பற்றி கூறுகின்றனர், தெய்வீக குணங்கள் அற்றவர்கள். அவர்களிடம் தெய்வீக குணங்கள் எதுவுமே இல்லை. நீங்களோ அனைத்து தெய்வீக குணங்களால் நிரம்பியவர்கள். புகழ் சிவபாபாவுக்கு எவ்வாறாயினும் முழு ஞானத்தையும் கொண்டிருக்கிறார்களா? அவர்கள் ராமர் சீதையின் முன்னிலையில் இந்த புகழை பாடுகின்றனர். அவர்கள் சிவனின் பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற பொழுது இதனையுமே அவர்கள் நின்று கொள்ள அவருடைய புகழ் தெரியாது. என்ன செய்கிறார் ஒன்றுமே தெரியாது. எனவே தந்தை கூறுகின்றார், உங்களது ஞான கண்ணாகிய மூன்றாவது கண் இப்பொழுது திறக்கின்றது. தேவர்கள் மூன்றாவது கண்ணை திறந்திருக்கிறது. படங்களில் தேவர்கள் மூன்றாவது கண்ணுடன் காண்பிக்கப்படுகின்றார்கள். தேவர்கள் மூன்றாவது அது உண்மையில் உங்களுக்கே உரியதாக உபவாராயினும் சிலரின் மூன்றாவது கண் திறக்கப்பட்டு பின்னர் மீண்டும் மூடிக்கொள்ளுங்கள். உங்களது ஞான கண்ணாகிய மூன்றாவது கண்டு மூன்றாவது கண் திறக்கப்பட்டு சிலர் மூன்றாவது கண் திறக்கப்பட்டு பின்னர் மூடிக்கொள்ளுங்கள். அவர்கள் இந்த ஞானத்தை செவிமடுத்து வியப்படைகின்றார்கள். அவர்கள் ஞானத்தை விரும்புகின்றனர், மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கின்றனர். பின்னர் அவர்கள் பல சிறந்த குழந்தைகள் மாயையினால் தோற்கடிக்கப்படுகின்றன. தந்தை உங்களை அஞ்சு விகாரங்களுடன் போரிட்டு அவற்றை வெற்றி கொள்ளுமாறு கூறியிருந்தார். அதைவிட வேறு எந்த யுத்தமும் இல்லை. பாபா இந்த ஐந்து யுத்தம் ஐந்து விகாரங்களை இல்லாமல் பாபாட்ட செஞ்சிடும். நீங்கள் போரிட்டு வெற்றி கொள்ளும் இதுதான் நீங்க செய்ய வேண்டிய யுத்தம். வேறு யுத்தம் இல்லை.
நீங்கள் இப்பொழுது பிரம்மாவின் வம்சத்திற்குரியவர்கள், பின்னர் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் சூத்திர வம்சத்திலிருந்து பிராமண வம்சத்திற்கு வந்திருக்கின்றீர்கள். என வேதத்தின் முழு உலக சக்கரமும் உங்களுக்கு நாடகம் முடிவடையும் நிலையில் உள்ளது. தந்தை உங்களை மீண்டும் அழைத்துச் செல்வதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றார். மாயை அனைவரையும் தூய்மையற்றவர்கள் ஆகின்றார். தந்தை கூறுகின்றார், யோக அக்கினியின் மூலமே இப்பொழுது இந்த பாவை செயல்களை வந்தவர்கள் ஆகிறது. பிளபடம் இருக்கணும் என்றதுனால நீங்க பிளபடம் இருக்கீங்கள் குடிநீர்கள் இல்லாமலாக்கலாம். யோக அக்கினி யோகா இதற்கு முயற்சி தேவையாக நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை தவிர வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. உணர்த்துக்கு போடுறவாறு பாபா முதல்வர் எல்லாரும் நாங்கள் நினைக்கிறோம். முயற்சி செய்கிறோம் சொன்னா அதை கஷ்டப்படணுமா வந்து நாங்கள் நினைக்கிறோம். முயற்சி என்றது நினைவுதான் முயற்சி. ஓடி நான் சென்றது ஓடி வந்துட்டு நான் அப்ப முயற்சி செய்யணும் அது இல்லை. முயற்சி அவ்வளவு தூரம் ஓடி வந்தனான்றது அது முயற்சி இல்லை, நினைவுதான் முயற்சி. அவ்வளவு தூரம் ஓடி வந்துட்டு நினைவு நினைக்க நான் ஓடி வளர்ந்துட்டான் குளிச்சேன் ஒரு போட்டேன் விட்டு விட்டு பலிக்கிட்டேன் கழிவற்ற நாங்க நினைக்கிறோம். நாம ஏதாவது கஷ்டப்பட்டு செய்து பலனடை திட்டமோ அதான் முயற்சி செய்தல் அடைந்து அதே கான்செப்ட் நாங்கள் இந்த முயற்சி முழுமையான முயற்சி தேவையாகும். நீங்கள் தந்தையை நினைவு செய்வதை தவிர வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. பாபா நாங்கள் உங்களுக்கு உயிர்களாக இருந்தோம். நீங்கள் எங்களை சத்தியத்துக்கு அனுப்பினீர்கள். நாங்கள் அங்கே தொடர்ந்து மறுபுறவிகள் எடுத்தோம். பின்னர் துவாபரிகள் பிரவேசித்து அங்கேயும் தொடர்ந்து மறுபுறவிகள் எடுத்தோம். தந்தை இதற்கும் கூறுகின்றார், நீங்கள் உங்களது பிறவிகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. அவர் சொன்னது தெரியல, அத உள்வாங்கி சொல்லுவான். மனிதர்கள் எவ்வாறு 84 பிறவிகள் எடுக்கின்றார்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன். 84 லட்சம் இப்போ மில்லியன் பிறவிகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. சக்கரத்தின் காலப்பகுதி 5000 வருடங்களை 5000 வருடத்துக்குள்ள 84 லட்சம். அந்த சமய நூல்கள் உங்களை ஆழ்ந்த உறக்கத்தில் ஆழ்த்திவிட்டன. அப்ப 84 லட்சம் பிறவிகள் கொடுக்கிறோம். அடுத்தது 8 லட்சக்கணக்கான வருஷம் கல்பத்துல இருக்குது என்று சொன்னால் இப்ப நாங்க ஒண்ணும் செய்ய தேவையில்லை. நாங்க என்ன பலன்று கண்டு அவர்களை ஆழ்ந்த உறக்கத்தில் கொண்டு ஆழ்த்திவிட்டன. தந்தை இப்பொழுது உங்களை விழிப்படைய செய்திருக்கின்றார். விழித்தெழுந்த பின்னர் நீங்கள் தந்தையிடமிருந்து உங்கள் ஆசிரியை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் சிறு குழந்தைகள், சிலர் 3 மாத குழந்தைகள், சிலர் 4 மாத குழந்தைகள். நீங்கள் கடவுளுக்குரிய ஆகும் பொழுது அரணிக்கு பகுதிய உலக விஷயங்களுடைய மரணித்து விடுகின்றது. அப்பொழுது உலகமும் உங்களுக்கு மரணிக்கின்றது. நீ
நீங்கள் பாபாவுக்கு உரியவராகும் பொழுது உங்கள் சரீர உணர்வு துண்டிக்கப்பட்டது. அதை கூறுவந்தார், உங்களது சரீரத்தில் உயிர் வாழும் பொழுதும் வீட்டில் உங்கள் குடும்பத்துடன் வாழும் பொழுதும் தாவரையின் மரலை சரீரத்திலே தாக்கம் இருக்கக்கூடாது. அந்த குடும்பத்தினுடைய தாக்கமும் குடும்பத்தில் இருந்தால் குடும்பத்தினால என்ன தாக்கம் இருக்கு என்று சத்தியத்தில் உங்களது உறவு முறைகள் தூய்மையாக இருந்தன. பின்னர் நீங்கள் தூய்மையற்ற இல்லற தர்மத்திற்கு உரியவர்களாக ஆகி உங்களை 84 புறவிகளை எடுக்கின்ற தேவதர்மம் செய்ய ஆரம்பித்தேன். நாடகத்தில் இருக்கின்ற அரங்கி ஒன்றியம் இதுவரைக்கும் நடந்த பற்றி நான் அவர்களை அதை பற்றி அறிஞ்சு கொண்டிருந்தேன். முழுமையாக உருமாந்திட்ட பாபா என்ன சொல்றாரோ அதன்படி நடக்கிறார். நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாக இருந்து பூஜிப்பவர்களாக ஆகுகின்றீர்கள். ஆரம்பத்தில் உங்களது பக்தி கலப்படமற்றதாக இருந்தது, பக்தி இப்பொழுது கலப்படம் உள்ளதாக ஆகிவிட்டது. மீண்டும் ஒரு தடவை நீங்கள் சந்தேகங்களிலிருந்து உங்களது ஆத்மியை பெற்றுக் கொள்கிறீர்கள். அவர் சந்தமயத்தில் வர வேண்டும். அவர்கள் ஒவ்வொரு யுகத்திலும் கடவுள் வருவதாக பேசுகிறார்கள். அப்படியாயின் அவர்கள் விசேஷமாக 4 யுகங்களை பற்றி கூற வேண்டும். படைப்பவரும் ஒரே ஒரு கரே, அவரது படைப்பும் இனிமையிலும் இனிமையான எப்போது தொடர்ந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பார்த்தால் அவர் அன்பு நினைவு காலை வந்திருந்தாலும் ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நம்ம சேர்த்தார். சுயராஜ்யத்தை பெறுவதற்கு தந்தையிடம் உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களது இலக்கையும் தட்சணத்தையும் சதா உங்கள் முன்னிலையில் வைத்திருங்கள். சூரிய அம்சத்தில் ஒருவராக ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் சந்தையிடமிருந்து பெற்றுக்கொண்ட ஞான கண்ணை சதா திறந்து வைத்திருங்கள். மாயை உங்களில் பிரவேசிக்காதவாறு முழுமையான கவனம் செலுத்துங்கள். யோகாக்கியின் பாவை செயல்களை அந்தையை சகல உறவு முறைகளிலும் உங்களுக்கு உரியவராகுவதன் மூலம் பற்றை வென்றவராகவும் நினைவு செல்வமாகவும் நிலைத்திருந்து நிலையாகவும் ஸ்திரகம் ஸ்திரமாகவும் எல்லா உறவுகளை பாபா மூலம் பட்ட உறவுகள்ல உங்களுக்கு பற்றி இல்லாமல் பற்றி வந்தவர்களாக பற்றி இல்லையே அவங்க இல்லையென்றால்தான் நினைவ பாபா வச்சிருக்கலாம். அப்ப பற்றை வந்தவராகவும் நினைவு சுலபமாகவும் இருக்கிற பொழுது நிலையாகவும் திறமாகவும் பற்றை வென்றவராகவும் நினைவு சுலபமாகவும் ஆகுவதற்கு தந்தையை சகல உறவு முறைகளில் உங்களுக்கு ஆகுங்கள். சக்தியை எந்த பௌதிய உறவு முறையிலும் பெற்றுக்கொள்ள அனுமதிக்காதீர்கள். எவர் மீதாவது உங்களுக்கு பற்றிருக்குமாயின் உங்கள் சுத்தி உங்கள் தந்தையை நினைவு செய்வதற்காக அமர்ந்தீர்கள். அதற்கு மாறாக நீங்கள் யார் மீது பெற்றுக் கொண்டிருக்கின்றீர்களோ அவரையே நீங்கள் நினைவு செய்ய சிலர் பணத்தின் மீதும் சிலர் தமது நகைகளின் மீதும் சிலர் தமது உறவுகளின் மீதும் பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். பெண்களை தான் தெரியும் தருவார்கள்.
அங்கேயே அவரது புத்தியும் செல்லும். இருக்கிறோம் அங்கேயே பிடித்து செல்லும். உங்கள் புத்தி மீண்டும் மீண்டும் அவற்றினால் ஈர்க்கப்பட்டுக் கொண்டிருந்தால் உங்களால் நிலையாகவும் சிரமமாகவும் ஆகும். சுபாவத்தை உங்கள் பணியால் ஆக்கும் பொழுது கவலை உங்களை விட்டு சென்று விடும். பணியால் அடிமையாக்குறாங்க. பஞ்சபூதங்களுக்கு இந்த உடலும் நேச்சர் நேச்சர் தான். அதே நேரத்தில் எங்களுடைய சம்ஸ்காரம் நேச்சர் தான். அந்நிய சுபாவம் என்ற வார்த்தை தேவை இல்லை. நேச்சர் போட்டா எல்லா எல்லா பக்கத்திலும் பசை. அப்ப உதாரணத்துக்கு இப்ப பக்தியா இருக்கண்டு நீங்கள் நினைச்சுக்கண்டா கவலைப்படுது. இது வந்து சுற்றினுடைய நேச்சர் தான். பணியால் ஆக்கும் எந்த மாதிரி பணியால் ஆக்குறது, அதாவது இந்த நேச்சரால உங்களுக்கு பாதிப்பு இல்லை, பாதிப்பு இருந்தது சொன்னா உங்களுக்கு அவர் என்ன இப்படிதான் இருக்கலாம். அப்படிதான் இருந்தா உங்களுக்குள்ளேன் அல்லது நீங்க கவலையை வர்ற பொழுது நீங்க பண்ணீங்கன்னா நடக்கும் புரியுது. நடக்கும் போது நீங்க எவ்வளவு பிள்ளையா நடக்கும் ஆத்மாக்களை சில வேளைகளில் மக்கள் தோல்வி அடைந்தவள் என தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எவ்வாறாயின் உண்மையில் அத்தகைய ஆத்மாக்களே வெற்றியாளர்கள். யோசிக்கணுமே அவர்களே அந்த அப்பைய ஆத்மாக்களே வெற்றியாளர்கள் அந்த நேரத்தில் பிறர் கூறுகின்றார்கள் என்பதற்காகவோ அல்லது சூழலின் காரணமாகவோ உங்கள் புத்தியை நம்பிக்கை கொண்டிருப்பதிலிருந்து சந்தேகம் கொண்டிருப்பதாக மாற்ற அனுமதிக்காதீர்கள். வெற்றி பெறுவீர்களா அல்லது தோற்றுப் போவீர்களா என சந்தேகம் கொள்ளாதீர்கள். அதற்கு மாறாக வெற்றியாளராகுங்கள் என்று நீங்கள் தோற்றுப் போவீர்கள் என மற்றவர்கள் கூறினார். நாளை அதே மக்கள் உங்களுக்கு பூமலை பொழிவார்கள். பூமலை பொழிவார்கள் என்ன
Congratulations. Welcome all of you. Welcome newcomers. Sister Anne, Sister Elsa, Brother Shushan. Sister Parmesley, Sister Ramanya. And Priyanka. And Brother Yomaraj. Thank you.
उज्ज्वल